வேறவும் அந்தோனிதாஸ் ஜெசிந்தா குடும்ப நந்தியாகவும் தொழில் வளர்ச்சி வரவும் மேரி ஜோஸ்பின் தெய்வந்த் ராஜ் ரமணி பிரான்சிஸ் மறித்த ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் சூசைநாதன் கருத்துக்கள் நிறைவேற மனமாற வேண்டியும் புஷ்பமேரி அந்தோனி சுவாமி ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் தெரசம்மாள் ஆன்ம இலைப்பாற்றிக்கும் மற்றும் அவரது குடும்பத்தில் மறித்த ஆன்மக்களுக்காகவும் புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும் ஃபெர்தினான் கம்பனா குடும்ப கருத்துக்களுக்காகவும் புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும் ஓராஸ் மரி ஜான் கருத்துக்களுக்காகவும் ஃபுலோமினா புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் சாலமன் குடும்பத்தார் புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் சோனால் யுகான் யோகான் உடல் உள்ள நடத்திற்காகவும் கருத்துக்களுக்காகவும் செலின் ஜெயக்குமார் அந்தோனியாருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் ஜோசப்பிற்கு உடல்நலம் பெற வேண்டி புனித அந்தோனியாரிடம் வேண்டியும் ஃபேபர் பஸ்கால் மரி இடுப்பு வழியிலிருந்து குணம் பெறவும் அந்தோனியருக்கு நன்றியாகவும் அமரமேரி விஜி குடும்பத்தினர் நன்றியாகவும் வேண்டுதலாகவும் குடும்பத்தின் எல்எஸ் குடும்ப நலத்திற்காகவும் உடல் நலனுக்கும் நன்றியாகவும் ஜோசப் மேரி ஜார்ஜ் குடும்ப நலனுக்கும் உடல் நலனுக்கும் நிரந்தர வேலை வேண்டியும் நன்றியறுதலாகவும் சாம்சன் இவாஞ்சலின் தில்சன் விஜயன் சுவேதா இவர்களின் படிப்பிற்காகவும் உடல் நலனுக்காகவும் மோசேல் கஸ்தோன் குடும்ப கருத்துக்கள் உடல் நலனுக்காகவும் லயோன் லூர்து சாமி காணிக்கை மரிவோ குடும்ப நன்றியறிதலாகவும் லூர்து சாமி மோட்சராக்கினி புனித அந்தோனியாருக்கு நன்றியறிதலாகவும் மோட்சராக்கினி விரைவில் குணம் பெற வேண்டியும் சிவராஜன் ஜான்சிக்கு இயேசுவும் புனித அந்தோனியாரும் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும் சலீம் அவர்களின் திருப்பலி இறை மக்கள் மகிமைக்காகவும் சர்பிரசாதமேரி அந்தோனி அம்மாள் ஜோசப் பாண்டியராஜன் மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்கு இலைப்பாற்றுதல் தரும்படியாகவும் லில்லியான் செலினி தொண்டை கேன்சர் குணமடைய வேண்டியும் சூசை அலெக்சாண்டர் குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும் சதீஷ் பிரிசில்லா கருத்துக்கள் நிறைவேற நன்றியாக குழந்தை வர வேண்டியும் மரி கிரேசியான் மோன்ஃபோர்டு ஆபரேஷன் நல்ல முறையில் நடைபெற்றதற்கு நன்றியறிதலாகவும் நன்கு நடக்க வேண்டியும் மர்த்தின் டெனிஸ் உடல்நலம் பெற வேண்டியும் டெனிஸுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டியும் பெனிட்டா குடும்பத்திற்கு சென்ற ஆண்டில் செய்த நன்றியறிதலாகவும் இறையாசிர் வேண்டியும் ஜெனிஃபர் 10ஆம் வகுப்பு பரீட்சையில் தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டியும் ஆரோக்கியமடி புனித அந்தோனியாருக்கு நன்றியறிதலாகவும் ஆண்டனி ஞான செல்வி நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ரோசலின் ஆண்டனி லீலாவதி ரோஷ் திருமணம் நல்லபடியாக நடைபெற வேண்டியும் சந்திரசேகர் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஃபெலிக்ஸ் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ராஜுவுக்கு வேலை கிடைத்து குடும்ப கஷ்டங்கள் நீங்க வேண்டியும் அம்மலி லில்லி கிறிஸ்டி குடும்பத்தினர் புனித அந்தோனியாருக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஜேன்ராக் ஃபாத்திமா மேரி பொலேத் மேரி சகாய மேரி கிருஷ்ணகுமாரி மறித்த ஆன்மாக்கள் நித்தலை பாற்றி பெறும்படியாகவும் லூர்துநாதன் சாந்தி புனித அந்தோனியாருக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் அந்தோனிதாஸ் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் பால் லாரன்ஸ் குடும்பத்தில் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும் பாண்டிச்சேரி மறைமாவட்ட குருக்கள் கண்ணியர்கள் உடல் உள்ள நலன் பெறவும் ஆண்டவருக்கு நன்றியறிதலாகவும் உலகில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் லீமா ரோஸ் அருண் சக்கரியாஸ் அமலோற்பமேரி நன்றியறிதல் மற்றும் குடும்ப நலனுக்காகவும் பாப்பு ரெட்டியார் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் ஸ்டீஃபன் மெரலின் ஷெர்னான் ஷெரோம் குடும்ப நலனுக்காகவும் முத்தையன் மரியலூர்து குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும் ஒகஸ்டின் ஜான் சகாயமரி குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளின் நலனுக்காகவும் புனித அந்தோனியாரின் நன்றியறிதலாகவும் லட்சுமி லட்சுமணன் செய்வினை அகன்று நல்லபடியாக உடல்நலம் பெறும்படியாகவும் நாச்சியம்மை மீனாட்சி மெய்யம்மை விரக்திகள் அகன்று நலம் கிடைக்கும்படியாகவும் கிஷோர் ஜான்சி வேண்டுதல் நிறைவேறும்படியாகவும் சூசை சந்தனசாமி உடல்நலம் பெறும்படியாகவும் சூசை அருளானந்தம் மரிக்ளாரின் நன்றி அறிதலாகவும் ஜெராடு லூர்துமரி கருத் நன்றி அறிதலாகவும் பன்னீர்செல்வம் ஜெயசீலி ஹூஜின் பிரபுவின் ஜோஷ் மரியா கருத்துக்கள் நிறைவேறதும் நன்றி அறிதலாகவும் ஜோசப் ராஜ் ராமகிருஷ்ணன் நன்றி அறிதலாகவும் வேண்டுதல் நிறைவேறவும் சித்ரா செல்வநாதன் கடவுளுக்கு நன்றி அறிதலாகவும் பாபு அகஸ்டின் மேக்ஸ்வெல் நன்றி அறிதலாகவும் புனித அந்தோனியார் வழியாக செய்த நன்மைக்கு நன்றி அறிதலாகவும் டாக்டர் ஜெரால்டு அவர்கள் நன்றி அறிதலாகவும்
Dr. Diana Vimal Raja Avargal Irevanukku Nandi Arudalagavum, Jude the Park Amalanath Avargal Nandi Arudalagavum, Yarum Nanayada Anmakkalukkagavum, Rosie Robert Nandi Arudalagavum, Dr. Susairaj Thirumadi Josephine Nyanamari Chitra Kudumba Karuthukal Nerivaravum Nandi Arudalagavum, John Bosco Clara Avargal Nandi Arudalagavum, Marie Joseph Alvin Thirumanam Varavendiyum Nandi Arudalagavum, Maria Susai Kudumbathinar Nandi Arudalagavum, Rita Avarkku Thirumanam Nadaivaravendiyum, Gerald Anita Nandi Arudalagavum, Arakadas Veronica 57th Pirandhanal Nandi Arudalagavum, Bernard Kudumbathu Pillaigal Velinattukku Nalambudan Sernthavaikku Nandi Arudalagavum, Arun Alphonse Lima Rose Udal Nalanukkagavum Kudumba Karuthukal Nerivaravum, Anifal Christy Rajaji Merlin Javier, Arul Uttamamiri Thozhilukkagavum Kudumba Karuthukal Nerivaravum, Arokya Anna Mary Joseph Antoine, Anna Rosalie Anma Nithalai Patri Adaimbadiyagavum, Rita Roach Kudumba Karuthukalukkagavum Nanmaigal Nerivaravendiyum, Benjamin Kudumbathinar Punitha Andhura Seidha Nanmaigalukkagavum Nandi Arudalagavum, Frederick Rajan Kudumba Karuthukalum Nandi Arudalagavum, Wilson Daisy Kudumbathinar Nandi Arudalagavum, Regina Mary Arokya Mary Anma Nithalai Patri Adaimbadiyagavum, Sugumar Udal Purana Arokyam Vendiyum, John Victor Vinnali Sagai Kudumbathinar Andhunayar Seidha Udhavikku Nandi Arudalagavum, Idaya Kumar Nandi Arudalaga Udalalam Vendiyum, Insurance Thogai Anaivarukku Viravil Kidaikka Vendiyum, Punitha Andhunayar Arul Seiyumbadiyagavum, Pannir Selvam Mary Saroja Matrum Pillaigal Narkuranai Aandavarukkum, Punitha Andhunayarukkum Nandi Arudalagavum, Pushpavalli Krishnaraj Kudumba Pusai Amidiyaga Nadakavaravum, Nandi Pusai Dhanalatchimiyagavum, Irdiyanathan Sareth Tarun Sharoli Nandi Arudalagavum, Senislas Periyanagamari Avargalin Anma Ilaippattikkagavum, Amalorpa Nathan Joseph Periyanathan Udalalam Petru Nandi Arudalagavum, Sinnasam Devarayan Leoni Lourdes Mary Annamuthu Vyakulamari Lourdes Nayagi Agiyor Iranda Thirupaliyagavum, Julie Ramesh Nandi Arudalagavum, Christian J. Mary Nandi Arudalagavum, Michael Anthony and Santi Michael Family Nandi Arudalagavum, Kural Arasan Nalla Velai Kidaikka Vendiyum, Ahas D'Souza Alex Nalla Padippirkagavum Thirvu Nalla Murayil Ezhudhavum, Madeleine Mary Anma Nithalai Patri Adaiyumbadiyagavum, Winnie Fraud Joseph Anma Nithalai Patri Adaiyavendiyum, Sagaya Arakkadas Abhishekam Thirumana Nanmurayil Nadaivara Vendiyum, Livington Jacinta Agash Anida Padippirkagavum Kudumba Karuthukal Nerivaravum, Radha Endra Nyanamangal Irudhiya Aruvai Sigichai Nalla Murayil Nadaipetramaikku Nandi Arudalagavum Purana Kudamadaiyavum, Krishnan Velai Kidaithadharku Nandiyagavum, Medical Kandu Seekiram Varuvatharkum Victoria Udal Gunam Peravum, Mudalamuthu Vijaya Velinadu Sella Periya Nayagam Martin Avargal Nandi Arudalagavum, Lourdes Xavier Kudippazhakkam Niruthida Lourdes Xavier Leoni Suga Prasavamum Kudippazhakkamum Niruthidavum, Benita Infantia Nandi Arudalagavum, Inban Bethania Padippirkagavum, Esaya Marcelin Nandi Arudalagavum, Flora Arakaraj Nandi Arudalagavum, Marie Joseph Christian Nandi Arudalagavum, Irudhaya Mary Marian Anmalai Patrikagavum, Poxo Emilia Nandi Arudalagavum, Sagaya Mary Kudumbathinar Nandi Arudalagavum, Karuthukal Niraiveravum, Lizzie Merlin Martin Thirumanam Nandamurai Nadathinadharkaga Nandi Arudalagavum, Santaraj Utesia Agiyavargalin Nandi Arudalagavum, Elisa Avargalin Anma Nithalai Patri Perumbadiyagavum, Michael Vijay Anthony Brazilian Mary Josephine Mary Karuthukal Niraiverumbadiyagavum Nandi Arudalagavum, Margaret Josephine Thirumanam Karuthukal Niraiverumbadiyagavum, Mary Immaculate Karuthukal Niraiverumbadiyum Nandi Arudalagavum, Michael Vixus Stanley Nandi Arudalagavum, Antoine Delapel Udal Sugam Peravendiyum, Christian Arakadas Jacqueline Nandi Arudalagavum Kudumba Karuthukal Niraiverumbadiyagavum, Papu Susainathan Vinodiya Kudumba Karuthukal Nandi Arudalagavum, Jacinta Thirumana Varavil Nadaivaravum,
Benjamin Rita, Nandir Lahum, Karthikal Nerevarabum, Lurdanadan, Louisa, Stephen Raj, Limaros, Rudanadam Parabum, Karthikal Nerevarabum, Vele Hedekabum, Nyana Pras and Dauman in Nandir Lahabum, Derry, Matthew, Trust Visa, Veravil Kadekabum, Auraka, Antony Prabahar and Andraka Padikum, Nalla Udal Parabum, Sugam Paravendium, Joseph Mary, Sophia, Geneva, Kathirman and Arabarendium, Sundarveda Katabum, Glodia, Sylvia, Delphin, Nandir the Lahum, Udalam Paravendium, Karthikal, Nereveram, Andunimutta, Amador Pomari, Kuduba Karthikal, Nereveram, Belgium, Kathirman and Arabarendium, Thirmadi, Joseph Antony Raj, Kudum Samadan and Paravum, Jerome, Anto, Plus Two Theory, Veti Veravum, Nestor Hilta, Poppy, Nandir the Lahum, Kudumba Karthikal, Nereveram, Maria Wilson, Maria Johnson Close in Nandir the Lahum, Kudumba Karthikal, Nereveram. ஆகே கருத்துக்களுக்காக இத்திருப்பலி ஒப்புக்கொடுக்கிறது மேலும் இங்கே திருப்பலியில் பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கருத்துக்கள் நிறைவேற முடியும் இத்திருப்பலியிலே வேண்டிக் கொள்ளப்படுகிறது வருகை பாடல் பாடலின் 1 பக்கம் 3 Story, Barringer,
அவர் அருள்மொழி கேளுங்கள். பிதா சுதன் பரிசுத்தாவே என் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்பரவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, பிறந்திருக்கின்ற புதிய ஆண்டில் மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த புதிய ஆண்டில் நமது பேராயரின் ஆசியை பெற நாம் வாய்ப்பு பெற்றிருக்கின்றோம். வருடத்தின் முதல் செவ்வாயாகி இன்று புனித அந்தோனியாரின் இந்த திருத்தலத்திற்கு வந்து திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து இறைவனது ஆசியை நிரம்பி பெற்றுத்தர வந்திருக்கும் நமது பேராயர் அவர்களையும் மற்ற குருக்களையும் உங்கள் அனைவர் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். இந்த திருப்பலியில் நம் பேராயர் அவர்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் அவரிடம் ஒப்படைத்து மந்தை சிறப்பாக வழிநடத்து அவருக்கு தேவையான உடல் நலத்தையும் ஆன்ம நலத்தையும் இறைவன் கொடுத்து என்றும் தமது அன்பிலும் பராமரிப்பிலும் நம் பேராயர் அவர்களை வழிநடத்தும்படியாக இந்த திருப்பலியில் அவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். நாமும் இந்த திருப்பலி இறைவனுக்கு உகந்த பலியாக ஒப்பு கொடுக்க நம்மிடம் தரையாக இருக்கின்ற குற்றங்களுக்காக வருந்து இறைவனது மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். என் நிலையில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறிலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆயால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதரானவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாய ஆண்டவரிடம் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Oh,
ஜெபிப்போமாக. என்ற வாழுமெல்லாமல்ல இறைவா, பதுவை நகர் புனித அந்தோணி அவரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் சேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உம் மக்களுக்கு கொடியாக அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வு நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டு நிறவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்யந்த எங்கள் ஆண்டவரோ உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 திருவசனங்கள் 29 மற்றும் 3 அதிகாரம் திருவசனம் 6. அன்புக்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம், கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. தியான பாடல், பாடலின் 2 பக்கம் 5. கடவுள் உன்னை மறப்பதில்லை, கலக்கம் கொள்ளாதே. மறப்பதில்லை, கலக்கம் கொள்ளாதே. கடல் கடந்து செல்லும் பொழுதில் உன்னை அன்பில் நினைத்தாரே, அள்ளி அணைத்தாரே. கடவுள் உன்னை மறப்பதில்லை, கலக்கம் கொள்ளாதே. கடல் கடந்து thank you.
எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்டு அருளப்பர், இதோ கடவுளின் சமரி, சமரியாம் இவரே உலகத்தின் பாவங்களை போக்குபவர், எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டு நான் வந்துள்ளேன். நான் தண்ணீரால் ஞானஸ்நானம் கொடுத்து வருகிறேன் என்றார். தொடர்ந்து அருளப்பர் சான்றாக கூறியதாவது, பரிசுத்த ஆவி
புறாவை போல வானி நின்று இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே கடவுளின் மகன் என்று சான்றும் கூறி வருகிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் அச்செய்தி. அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, புனித அந்தோணி அவருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் எல்லோருக்கும் புதிய ஆண்டினுடைய வாழ்த்துக்களையும் ஆசிரியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய ஆண்டு 2017 கடவுளின் அருமையான கொடையாக உலகத்திற்கு, நம் இந்திய நாட்டிற்கு, இங்கு அமர்ந்திருக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டு முழுவதும் கடவுளுடைய அருளால் அன்னை கனிமரியாளுடைய அரவணைப்பில் நம்முடைய புனிதர் புனித அந்தவணியாருடைய வல்லமை மிக்க பரிந்துரையால் நீங்கள் எல்லோரும் உடலிலே நலமுடனும் உள்ளத்திலே மகிழ்ச்சியுடனும் மனதிலே அமைதியுடனும் வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டினுடைய தொடக்கம் முதல் செவ்வாய்க்கிழமை என்று நம்முடைய புனிதர் புனித அந்தோணியாரை மகிமைப்படுத்த நாம் எல்லோரும் இங்கு ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். நம்முடைய புனிதரை நாம் உண்மையிலேயே மகிமைப்படுத்த வேண்டும் என்றார் அவர் வாழ்ந்தது போல நாமும் வாழ அழைக்கப்படுகின்றோம். அவர் ஜபித்தது போல நாமும் ஜபிக்க அழைக்கப்படுகின்றோம். அவருடைய வாழ்வு நம்மிலே மிளிர வேண்டும். இன்றைய திருவழிபாட்டினுடைய வாசகங்கள் நம்மை ஆண்டு சிந்திக்க ஜபிக்க வாழ்விலே வாழ்ந்து காட்ட அழைக்கின்றன. முதல் வாசகமானது திரு தூதர் யோவான் எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். இந்த வாசிக்கப்பட்ட இந்த இறைவாக்கானது விவிலியத்தினுடைய ஒரு அருமையான பகுதி என்று சொல்ல வேண்டும். கடவுளுடைய தன்மை என்ன என்று புனித அருளப்பர் அருமையாக எடுத்துக் கூறுகின்றார். கடவுள் அன்பு மயமானவர், காட் இஸ் லவ். கடவுள் அன்பாக இருக்கின்றார் என்று புனித அருளப்பர் கடவுளுடைய தன்மையை பற்றி இயல்பை பற்றி அருமையாக எடுத்துக் கூறுகின்றார். அன்பு எதிலே அடங்கி இருக்கிறது? அன்பானது கொடுப்பதிலே அடங்கி இருக்கிறது. எந்த விதமான அளவு இல்லாமல், எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல், எந்த விதமான கட்டாயம் இல்லாமல் தன்னையே மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே தான் அன்பானது அடங்கி இருக்கின்றது. வானக தந்தை தன்னுடைய அன்பை வார்த்தையிலே காட்டவில்லை, வாழ்விலே காட்டினார். சொல்லிலே காட்டவில்லை, செயலிலே காட்டினார். கடவுள் நம்மை எவ்வளவு தூரம் அன்பு செய்தார் என்றால், இங்கு அமர்ந்திருக்க நாம் எல்லோரையும் கடவுள் எவ்வளவு தூரம் அன்பு செய்தார் என்றால், நமக்காக, நம்முடைய பாவங்களின் மன்னிப்புக்காக, நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய நிறை வாழ்வுக்காக தம் ஒரே மகன் இயேசுவை நமக்கு அளிக்கின்றார். இதுதான் மாபெரும் விழாவாக, கிறிஸ்துமஸ் விழாவாக நாம் எல்லோரும் கொண்டாடினோம். கிறிஸ்துமஸ் விழாவினுடைய மகிழ்ச்சியானது நம்முடைய உள்ளத்திலே நிறைவாக இருப்பதை இங்கிருக்க நாம் எல்லோரும் அனுபவித்து வருகின்றோம். கடவுளுடைய அன்பானது, கடவுளுடைய இரக்கமானது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக வெளிப்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் இயேசு வானக தந்தையினுடைய அன்பின் வெளிப்பாடாக, வானக தந்தையுடைய இரக்கத்தின் திருமுகமாக இந்த உலகத்திலே மனித உரு எடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே எதற்காக மனிதனாக பிறந்தார் என்பதை பற்றி முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் அருமையாக நமக்கு எடுத்து கூறுகின்றன. புனித ஸ்நாபக அருளப்பர் ஆண்டவர் இயேசுவை எவ்வாறு அறிமுகப்படுத்துகின்றார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார்? எதற்காக நம்மை போல மனித உரு எடுத்து இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தார், பணிபுரிந்தார்? ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு முன்னால் அவருக்கு இயேசு என்னும் பெயர் வைக்க வேண்டும் என்று கனவிலே புனித சூசேபருக்கு அறிவிக்கப்படுகிறது.
Punya dah kanan beri alat ke mari wika padagrade. Kadawalian terimakan Yesus manida orang yadite. Awerikke payrada varum naal varum anda nairatile awerikke Yesus yang nam payrada padavendam Yesus yang dah lecager. Yesus awer thamre makalai awerudia pawanggalile rende meterecipar. Yenreya nacehidele terimakku yawan and beri Yesus yawar arimeka pertegandar. Yedo kadawalian samari. Yevare walakian pawanggalai pok babar. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக தான் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார் மனிதர்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்க வேண்டும் பாவ இருளிலே இருந்து பசாசின் அடிமை தலையிலே இருந்து மனிதர்களை மீட்டு இரட்சிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் வானகத்தனுடைய அன்பையும் இரக்கத்தையும் தன்னுடைய புதுமைகள் வழியாகவும் தன்னுடைய Pohonan-egal beri agam, beli periti rekendah dan budai, nama luar mari kendom. Anjur beri esen dia wartegal, anbun erende wartegal, anjur beri esen dia sahelgal, yerakam erende sahelgal dan budai, nacih jenih yedgalile, na wasi kendom. Anjur beri esen makhlal anbun segendar, makhlal mizi yerakam galigendar, makhlal dia tiawegalai purti segendar, makhlal dia koregalai lama agatgendar. Manusia ini hello orang yang manusia manbud wadu baikkan dar manusia ini manbu kadawulai itu merendah bergerak deh anda manbu yadile ada ingkir ikirin anbudi pati yang deh madal wasaga nama kari miah kerjite kuregerak deh kadawul nama yavle udara manbu sejajar yang deh paharinggal nama kadawulai udah pelagilah irikka adikka pati irikkan rom kadawulian pelagilah agwe irikkan rom kari miahana wasanam and sendikke bende wasanam கடவுளுக்கு நன்றி கூற வேண்டிய வசனம் இதன் வழியாக இங்க அமர்ந்திருக்க நாம் எல்லோரும் மனிதர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்கள் மட்டுமல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே நமக்காக சிந்திய இரத்தத்தின் பலனால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி போக்கப்பட்டவர்களாக புனிதமாக்கப்பட்டவர்களாக தூய ஆவியினால் உயர்த்தப்பட்டவர்களாக கடவுளின் பிள்ளைகளாக அழைக்கப்பட நிலைக்கு நாம் இருக்கின்றோம் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது மட்டுமல்ல கடவுளின் பிள்ளைகளாகவே இருக்கின்றோம் இதை பற்றி நாம் சிறிது சிந்திக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய ஒரே மகன் என்பதை நாம் எல்லோரும் அறிகின்றோம் கடவுளுடைய தன்மையில் விளங்கும் அவர் கடவுளுடைய ஒரே மகனாக இருக்கின்றார் கடவுளுடைய அருளால் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் எனவே இதிலேதான் கடவுளுடைய அன்பானது வெளிப்படுத்தப்படுகிறது நாம் பாவிகளாக இருக்கும் நேரத்தில் நமக்காக தன்னுடைய ஒரே மகன் இயேசு இந்த உலகத்திற்கு மீட்பராக அனுப்பி இருக்கின்றார் இதிலேதான் கடவுளின் தன்மையானது விளங்கி இருக்கிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலே நாம் எங்கு சென்றாலும் சாதாரண மனிதர்கள் என்ற முறையிலே மனித குலத்தினுடைய மனித குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கின்றோம் எனவே மனித குடும்பத்தின் உறுப்பினர்கள் என்ற முறையிலே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் நலமுடன் வாழ வேண்டும் மகிழ்வுடன் வாழ வேண்டும் அமைதியிலும் ஒற்றுமையிலும் வாழ வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும் கடவுளை நோக்கி கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் நம்மை போல எல்லா மனிதர்களும் சுகமுடன் இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அமைதியோடு இருக்க வேண்டும் அதே நேரத்திலே திருவிளக்கு பெற்ற கிறிஸ்துவர்கள் என்ற முறையிலே கடவுளுடைய பிள்ளைகளாய் இருக்கும் பேற்றினை பெற்ற நாம் எல்லோரும் இந்த கிறிஸ்துவ குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் என்ற முறையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அருளை பெற்றவர்கள் என்ற முறையிலே அவருடைய இரத்தத்தினால் கழுவி தூய்மையாக்கப்பட்டவர்கள் என்ற முறையிலே நம்மோடு ஒரு தனிப்பட்ட உறவு தொடர்பு இருப்பதை நாம் எல்லோரும் உணர அழைக்கப்படுகின்றோம் எனவே இறை மக்கள் எங்கிருந்தாலும் அந்த இறை மக்களுடைய கூட்டத்தினை உறுப்பினர்களாக நாம் எல்லோரும் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து இந்த நேரத்திலே கடவுளுடைய அன்புக்காக கடவுளுடைய இரக்கத்திற்காக நாம் தனிப்பட்ட முறையிலே கடவுளுக்கு நன்றி கூற இங்கு கூடி வந்திருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய புனிதர் புனித அந்தோணியார் கடவுளுடைய அருளை நிறைவாக பெற்றவர் என்பதை நாம் எல்லோரும் அறிகின்றோம் விவிலியத்தை சிறப்பாக நற்செய்தியினுடைய பகுதிகளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவர் அதிகமாக அறிந்திருக்கின்றார் என்று நாம் சொல்ல வேண்டும் இவர் விவிலியத்தை வாசித்தார் வாசித்த விசுவசித்தார் விசுவசித்த மக்களுக்கு போதித்தார்
அந்தோணியாருடைய போதனையெல்லாம் விவிலியத்தினுடைய அடிப்படையிலே நச்சேதியினுடைய அடிப்படையிலே இருப்பதை நாம் எல்லோரும் அறிகின்றோம். அவரிடம் ஒரு சிறந்த ஞானம் இருந்தது. அந்த ஞானமானது மனித ஞானம் அல்ல, இறை ஞானம், கடவுளுடைய வார்த்தையில இருந்து வரக்கூடிய ஞானம் என்பதை நாம் எல்லோரும் அறிகின்றோம். இறை வார்த்தையினுடைய வெளிச்சத்திலே புனித அந்தோணியார் கடவுளுடைய அன்பை ஆழமாக அறிந்து கொண்டார். கடவுளுடைய இரக்கத்தை அவர் அதிகமாக புரிந்து கொண்டார். திருப்பலியின் வழியாகவும் ஜபத்தின் வழியாகவும் மக்களுக்கு கடவுளின் இரக்கத்தை பெற்று தரும் கருவியாக அவர் செயல்பட்டார். கடவுளுடைய இரக்கத்தின் கருவி நம்முடைய அன்பு அன்னை கன்னிமரியால் தான். இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் என்று கூறி அன்னை கன்னிமரியால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உதரத்தில் ஏற்றுக்கொண்டார். கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றுவர்கள் கடவுளின் கரங்களிலே கருவிகளாக, கடவுளின் அருளின் வாய்க்கால்களாக, கடவுளே இரக்கத்தின் வாய்க்கால்களாக இருக்க அழைக்கப்படுகின்றார்கள். புனித அந்தோணியார் அன்னை கன்னிமரியாளுடைய ஆன்மீகத்தை நிறைவாக வாழ்ந்தவர் என்ற முறையிலே கடவுளுடைய இரக்கத்தின் கருவியாக செயல்பட்டார். குறிப்பாக அவருடைய ஜப வாழ்வானது நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகிறது. அவர் இறைஞான மிக்கவராயிருந்தார். மக்களுக்கு நற்செய்தியை எடுத்து கூறினார். நற்செய்தியுடைய ஒளியிலே அவர் வாழ்ந்தார். அந்த ஒளியிலே மக்களை வாழ அவர் மக்களை அழைத்தார். எனவே புனித அந்தோணியாருடைய வாழ்வை பார்க்கும்போது ஒளி நிறைந்த வாழ்வு, விசுவாசத்தினுடைய ஒளி நிறைந்த வாழ்வு, நற்செய்தியினுடைய ஒளி நிறைந்த வாழ்வாக புனித அந்தோணியாருடைய வாழ்வு அமைந்தது. இங்கு அமர்ந்திருக்கிற இறை மக்கள் நாம் எல்லோரும் ஆண்டு முழுவதும் நற்செய்தியினுடைய ஒளியிலே வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். சிலுவிலே தொங்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலே இருந்து வரக்கூடிய அந்த ஒளியிலே நாம் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். இயேசுவினுடைய கண்களோடு எல்லாவற்றையும் பார்க்கவும், இயேசுவினுடைய இதயத்தோடு எல்லோரையும் அன்பு செய்யவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய புனிதரை போல விவிலியத்தினுடைய ஒளியிலே நாம் வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் விவிலியத்தினுடைய பகுதி, நற்செய்தியினுடைய பகுதி குறிப்பாக ஒவ்வொரு நாளும் வாசித்து நாம் வாசிப்பதை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை அதிகமாக அறிய வேண்டுமென்றால், அவரை அதிகமாக அன்பு செய்ய வேண்டுமென்றால் நற்செய்தியினுடைய பகுதியை நாம் அதிகமாக வாசிக்க வேண்டும். அப்போதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நாம் அதிக அன்பு கொண்டு அவர் வாழ்ந்த வாழ்வை நாம் வாழ்வாக மாற்றிக்கொள்ள முடியும். அந்தோணியாருடைய ஜப வாழ்வு, அவர் தனக்காக ஜபிக்கவில்லை, மற்றவர்களுக்காக ஜபித்தார். உலகத்திற்காக, உலக மக்களுக்காக, திருச்சபைக்காக, திருச்சபையுடைய வளர்ச்சிக்காக, குறிப்பாக திருச்சபையுடைய நற்செய்தியினுடைய பணிக்காக அவர் ஜபித்தார். தேவையில் இருக்கக்கூடிய மக்களை நினைத்து ஜபித்தார். வேதனையிலே வாடும் மக்களை நினைத்து அவர் ஜபித்தார். இங்கு அந்தோணியாருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க நாம் எல்லோரும் ஜபிக்க வந்திருக்கின்றோம். நமக்காக மட்டுமல்ல, நம்முடைய குடும்பங்களுக்காக மட்டுமல்ல, எல்லா மனிதர்களுடைய தேவைகளை கடவுள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஜபிப்பதற்காக புனித அந்தோணியாருடைய திருத்தலத்திலே நாம் வந்திருக்கின்றோம். எனவே இன்று மட்டுமல்ல, நாம் எங்கிருந்தாலும் தேவையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நினைத்து அவர்களுக்காக ஜபிக்க நாம் தனிப்பட்ட முறையிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்மால் முடிந்த அளவு நற்கணை பலியிலே அடிக்கடி பங்கு கண்டு பரிசுத்த பரிமித நற்கணை ஆண்டவர் உட்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்தவனுடைய வாழ்வு நற்செய்தியினுடைய ஒளியிலே வாழ்ந்த வாழ்வாக அமைகிறது, ஜபத்தினுடைய வாழ்வாக அமைகிறது, அன்னை கனிமரியால் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட வாழ்வாக அமைகிறது, திருப்பிடத்தை மையமாக வைத்த வாழ்வு, பரிசுத்த பரமதீவ நற்குணையை மையமாக வைத்த வாழ்வாக புனித அந்தோணியார் வாழ்ந்தார். குரு என்ற முறையிலே பக்தியோடு ஆண்டு விசுவாசத்தோடு அவர் திருப்பலியை நிறைவேற்றினார். மக்களோடு மக்களுக்காக புனித அந்தோணியாருடைய வாழ்வு, மக்களோடு மக்களுக்காக அவர் வாழ்ந்தார். இந்த திருப்பலியிலே நாம் அடிக்கடி பங்கு கொள்ள அழைக்கப்படுகின்றோம். குடும்பம் மட்டும் அடிக்கடி திருப்பலியிலே பங்கு கொண்டு நல்ல பாசங்கித்திரம் செய்து தகுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை நாம் உட்கொள்ளும் போது அது கடவுளுக்கு மகிமையாக அமைகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் என்ற முறையிலே நாம் பலவிதமான பணிகளை செய்து வருகின்றோம். இறை மக்கள் என்ற முறையிலே பலவிதமான பணிகளை நாம் செய்து வருகின்றோம். நாம் எந்த பணிகளை செய்தாலும் கடவுளுடைய மகிமைக்காக செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை சுற்றியுள்ள மக்களுடைய நன்மைக்காக செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே சிறப்பாக நற்செய்தியினுடைய ஒளியிலே நாம் வாழ்கின்றோம். கிறிஸ்து பிறப்பினுடைய மகிழ்ச்சியிலே நாம் எல்லோரும் இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கொண்டிருந்த அமைதியை பெற்று நாம் எல்லோரும் அனுபவித்து வருகின்றோம். இறை மக்கள் நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய பெரிய உதவி மற்றவர்களுக்காக ஜபிப்பதுதான். மற்றவர்களுக்கு நற்செய்தியை நாம் வார்த்தையினால் மட்டுமல்ல, சாட்சி வாழ்வினால்
நாம் அறிவிப்பது நம்முடைய வாழ்வையே ஒரு நற்செய்தி அறிவிக்க வாழ்வாக அமைய வேண்டும். அந்த அளவுக்கு இறை மக்கள் நம்மத்தியிலே அன்பு இருக்க வேண்டும், ஒற்றுமை இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும், சமத்துவம் சகோதரத்துவம் இருக்க வேண்டும், பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏழை எளிய மக்கள், வறுமையிலே வாடும் மக்கள் இவர்களை நினைத்து அவர்களோடு நம்முடைய செல்வங்களை பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்திய நாட்டிலே ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மக்கள் வறுமையிலே வாடுகின்றார்கள். குழந்தைகள் பசியினால் அவர்கள் இறக்கின்றார்கள் என்பதை நாம் எல்லோரும் அறிகின்றோம். மனிதர்கள் மாண்போடு வாழ வேண்டுமென்றால் மனித தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் அறிகின்றோம். கடவுள் நம் கரங்களில் நிறைய கொடைகளை கொடுத்திருக்கின்றார். இந்த கொடைகள் அருட்செல்வங்களாக இருக்கலாம், பொருட்செல்வங்களாக இருக்கலாம், கல்வி செல்வங்களாக இருக்கலாம். கடவுள் நம்மிடம் கொடுத்துள்ள எல்லா செல்வங்களையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களை மனித மாண்போடு வாழ வைக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரே, நம்முடைய புனித அந்தோணியாருடைய வாழ்வை பின்பற்றி நாம் ஆழ்ந்த ஜப வாழ்வை மேற்கொள்வோம். நற்செய்தியை அதிகமாக வாசித்து இயேசுவை அறிந்து இயேசுனுடைய வாழ்வை நாம் வாழ்வாக மாற்றிக்கொள்வோம். வாழ்வினுடைய இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருக்க நாம் எல்லோரும் ஒரு சிறப்பான மகிழ்ச்சியோடு இருப்பதை நாம் எல்லோரும் உணர்கின்றோம். அந்த மகிழ்ச்சியானது இயேசு பிறப்பினுடைய ஒரு விளைவாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருப்பதை நாம் எல்லோரும் அறிகின்றோம். இந்த கிறிஸ்மஸ் விழாவோடு இந்த மகிழ்ச்சியானது நம்மை விட்டு அகன்று சென்று விடக்கூடாது. நாம் புனிதர்களாக வாழும்போது மகிழ்ச்சியாக இருக்க முடியும், நல்லவர்களாக இருந்து நல்லது செய்யும் போது மகிழ்ச்சியாக இருக்க முடியும், மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது பணிபுரியும் போது நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்க முடியும். இதுதான் நம்முடைய புனிதருடைய வாழ்விலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு நம்மை அன்பு செய்கின்றார். ஆண்டவர் இயேசுவில் நாம் எல்லோரும் கடவுளின் அன்பு பிள்ளைகளாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் அன்பு பிள்ளைகளாகவே இருக்கின்றோம். எனவே கடவுளுக்கு நன்றி கூறுவோம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய அன்பு அன்னை கன்னிமரியால் புனித சூசியப்ப நம்முடைய புனிதர் புனித அந்தோணியார் இவருடைய வல்லமை மிக்க பரிந்துரையால் உங்கள் எல்லோரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசுவாசிகளின் மந்தாட்டு அனைவரும் வேண்டும் என்று பரலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தந்தையை நோக்கி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய புனிதமான பெயரால் தூய ஆவியானுடைய தனிப்பட்ட துணையோடு புனித கண்ணமரியால் புனித சூசியப்பர் புனித அந்தோணியார் புனிதர்கள் இவருடைய வல்லமை மிக்க பரிந்துரையால் திருச்சி வேண்டிய அனைத்து தேவைகளுக்காகவும் பணிகளுக்காகவும் குறிப்பாக திருச்சி வேண்டிய நற்செய்தி அறிவிக்கும் பணிக்காகவும் நம்முடைய மறைமாட்டம் நம்முடைய பங்கு புனித அந்தோணியனுடைய திருத்தலத்துக்கு வரக்கூடிய அனைத்து மக்கள் புனித அந்தோணிய பக்தருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த நாட்டிலும் ஒற்றுமையிலும் இந்த நாட்டிலும் உலகத்திலும் ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த ஒற்றுமை சமாதான மகிழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும். ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்று இப்பொழுது மன்றாடுவோம். விண்மீன் வழி காட்டிட பிறந்த பாலா, எங்கள் ஆன்மீக வாழ்விற்கும் வாழ்வின் புனிதத்திற்கும் பற்பல சேவைகளும் பணிகளும் புரிந்து வழிகாட்டிடும் ஆயர் குருக்கள் கண்ணியர் துறவரத்தாரின் தியாகம் நிறைந்த பணி வாழ்வினை ஆசீர்வதித்து காத்திட புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மாடலை குடிலில் பிறந்த தேவ பாலா, இவ்வாலயம் வந்துள்ள அனைத்து பக்தர்களின் விண்ணப்பங்களோடு நோயாளிகள் ஏழை எளியோர் அனாதைகள் பாவ சாப கட்டுகளில் தவிப்போர் எங்கள் ஜபம் வேண்டி நிற்போர் அனைவரும் விடுதலையும் மீட்பும் பெற்றிட புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வார்த்தை மனு உருவாகி எம்மிடையே குடிகொண்ட தேவ பாலா, இப்புதிய ஆண்டினை தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அரசியல் மத தலைவர்களுக்கு ஞானத்தை பொழிந்து மக்களுக்காக அவர்கள் நேர்மையுடன் ஆட்சி புரியவும் மக்கள் அனைவரும் நல்ல உடல்நலம் மன அமைதி இறை இரக்கத்தில் வாழ புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணிலிருந்து மன்னகம் வந்த மன்னவா,
புதுமைகள் பல புரியும் புனித அந்தோனியார் பரிந்துரையை நாடி நிற்கும் எங்களுக்கு காலமெல்லாம் அவரது பரிந்துரையும் ஆசீர்வாதமும் கிடைத்திடவும். எம் ஞான தந்தையை தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். எங்கள் பாவ சார்புகளை களைந்து அவரை போல எளிமை தூய்மையாய் ஜபத்தில் வாழ்ந்திட புனித அந்தோனியார் வழியாக இறைவா மே மன்றாடுகின்றோம். நம்முடைய சொந்த கருத்துக்களுக்காக அமைதியுடன் மன்றாடுவோம். வானக தந்தையே, உம்முடைய திருநாம என்றென போற்றி புகழப்படுவதாக, உம்முடைய அன்பு மகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக இங்கு குடிமிருக்க மக்கள் மீது நீர் வாரி வழங்கிய கொடைகளுக்காக வாழ்த்து வணங்குகின்றோம், போற்றி புகழ்கின்றோம். எம் மக்களுடைய தேவைகளையும் திட்டங்களையும் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் உம்முடைய அன்பு பாதங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். எங்கள் ஜபங்களை கேட்டு எங்களை ஆசீர்வதித்தல் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். காணிக்கை பாடல் பாடலின் 1 பக்கம் 7. காணிக்கை தர வந்தேனும் கரங்களில் தந்தேன், காணிக்கை தர வந்தேனும் கரங்களில் தந்தேன், பலியாக நாளும் திருபலியாக நானும் உனது பலியில் உள்ளம் இணைந்து உணராக மாறிட காணிக்கை தர வந்தேனும் கரங்களில் வானம் தூவும் பனிமழையில் நனையும் வாழ்க்கை முழுதும் தியாகத்தில் கலையும் உருவம் இழந்து உணவாய் மாறும் உடலில் கலந்து உயிரில் வாழும் அது போல நானும் பலியாக வேணும் இறைவா வந்தே வந்தேனும் கரங்களில் தந்தேன் காணிக்கை தர வந்தேனும் கரங்களில் அருவே வருவேன் பருகிட துணிவேன் உயிர்த்தரு மூச்சாய் நான் மாறிடுவேன் பொங்கி பிறகும் வெள்ளம் போல உள்ளம் உன்னில் தாகம் தீர கிளையாக நானும் உனில் சேர வேணும் பல தருவேன் காணிக்கை தர வந்தேனும் கரங்களில் தந்தேன் காணிக்கை தர வந்தேனும் கரங்களில் சகோதரரே, நம்முடைய இந்த திருப்பலியானது எல்லாம் இறைவனாய தந்தை கேட்டதா நம்முடைய ஜபயோங்கள் திருவிழாவிலே நாங்கள் மனமகிழ்ந்து அழைக்கமை காணிக்க வந்ததாக இருப்பதாக புனிதரின் போதனைப்படி எங்களை முழுவதும் அழித்து
அதன்படி வாழ்ந்து உம்மை புகழ்ந்தேத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழே பொங்கள். நாம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் அல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் உமது பராமரிப்பை கண்டு வியந்து உம்மை போற்றி புகழ்வது தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நேர மக்களை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் உயர்த்தி கிறிஸ்துவினால் உருவான புனித காலத்தின் அருட்பொடைகளை பெற்று அனுபவிக்க அவர்களை அழைத்து செல்கின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வதே தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலினால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கு ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையிறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூயாவியால் புனிதமாக்கிட வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் வணித்தவாறு இத்திருப்பலை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இறைவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமாக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மாறை பொருள். எனக்கு
ஆகவே இறைவா உம்முடைய திருமகனின் மீட்பளிக்காம் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் எண்ணேற்றத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டு வருவார் என எதிர்பார்த்திருக்க நாங்கள் எவ்வளவுமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் நமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கை கண்ணோக்கிலுமை மன்றாடுகின்றோம். இவ்வரியனாலியர் உலங்கனைய திருவிழமானீர் இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம்பெறு நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்கள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தெரிந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், அவருடைய கணவரான புனித சுசையப்பர், உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறைசாட்சியர் புனித அந்தோணியார் மற்றும் புனித அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலையில் பயணம் செய்யும் உமது திருச்சபை, உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி அனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமணம் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாயத்தலும். இரக்கமுள்ள தந்தையை, எங்கும் சிதறுண்டு இருக்குமுடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் கூந்தராய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் முத அரசியல் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு முது மாட்சியை கண்டு எந்த மன நிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழோ மாட்டியோ என்றென்றோமக்கு ஊரியதே. மேட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மடிந்தீரே. எங்களது பாவங்களை பாராமல் உமது திருச்சபணி விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை அளித்திருள்ள திருவிழங்கொள்வீராக. என்னென்ன வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஓ ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை கூறி வாழ்த்துவோம். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். குருக்கள் நீங்கள் இருக்கின்ற இடத்திற்கு நன்மை எடுத்து வருவார்கள். அங்கேயே இருக்கும்படி, குறிப்பாக வெளியில் இருக்கின்றவர்கள் அங்கே இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு சாலையிலும் குருக்கள் வந்து நன்மை கொடுப்பார்கள். திருவிருந்து பாடல், பாடலின் 1, பக்கம் 9.
என்றும் பரிவிரக்கம். மனிதத்தின் மகிழ்ச்சியாய் பிறந்த சுவாசமே அமைதி நல் மனதில் மகிமை உன்னதத்தில் தெய்வம் பிறந்தானம் சுவாசமாய் கலந்தார் தெய்வம் பிறந்தானம் சுவாசமாய் கலந்தார். நன்றி பாடல் பக்கம் இரண்டு. நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே என்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. தந்ததால் உருவம் தந்ததால் உறவை தருவதால் நன்றி இயேசுவே, பார்வை தந்ததால் வளமும் தந்ததால் வாழ வைப்பதால் நன்றி இயேசுவே, உந்த அன்பை என்றும் தருவதால் உன்னில் என்னை இணைய செய்வதால் உந்த அன்பை என்றும் தருவதால் உன்னை என்னை இணைய செய்வதா உந்தன் பாதையில் எந்த பாதங்கள் வழி நடக்க ஆசை தந்ததா நன்றி 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 இயேசுவே. நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே என்று முன்னையே பாடுவேன். நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 கிறிஸ்தவியல் உண்பார்ந்தவர்களே, திருப்பலி முடிந்த பிறகு அமைதியோடு 5 நிமிடம் நீங்கள் இருக்கின்ற இடத்திலே இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பேராயர் அவர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லவும். நம்முடைய மறை மாவட்டத்தில் ஏழை பிள்ளைகளுக்கு அவர் கல்வி உதவி செய்து வருவதை நாம் எல்லோரும் நன்கறிவோம். எனவே பேராயரின் கல்வி நிதிக்கு நன்கொடை கொடுக்க விரும்புகின்றவர்கள் கொடுக்கவும். 5 நிமிடம் அதே இடத்தில் அமைதியாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புனித அந்தோணியார் மந்தாட்டு குழந்தை இயேசுவை கையில் எந்த பெயர் பெற்ற புனித அந்தோணியாரே,
துன்பப்படு ஒருக்கு துணை புரியும் வள்ளலே. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மந்தாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நிறையந்துள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். இறை அருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோணியாரி, நாங்களும் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காக வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளவும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்திரலும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, மகிமேலி விளங்கிடம் புனிதல் இல்லையே. துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உமை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்பத்துவரங்களின் நின்றும் எங்களை காப்பாற்றும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்று தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்த வழக்கு வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் எங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வளமிட பதுவை புனிதரான அந்தோணியாரே, இறை இயேசுவினரை அன்பு செய்த புனித அந்தோணியாரே, அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோணியாரே, வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோணியாரே, காணாமற் போனவற்றை கண்டடிக்க செய்யும் புனித அந்தோணியாரே, எளியோருக்கு என்ற உதவிடம் புனித அந்தோணியாரே, உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, மெய்மறை நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, நற்செய்தியை போதித்த மெய்மறையின் வல்லுநரான புனித அந்தோணியாரே, பாவத்தினாலும் பெய்யினாலும் துன்புறுவரின் துயர் துடைக்கும் புனித அந்தோணியாரே, ஜெபிப்போமாக. என்று வாழும் இல்லாமல் இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகிற மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் அறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரடி எண்ணல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டறவும் சேதழிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மேமண்டாடுகின்றோம். ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவால் எங்களுக்கு புத்திர அளித்தீர். ஆசிரியராகிய அதே கிறிஸ்து வழியாக நல்லவரையும் தருகின்றீர். இன்று நாங்கள் கொண்ட புனித அந்தோணியாருடைய உதவியால் விசுவாச உண்மை ஆண்டு உணர்ந்து அதற்கு அன்புடன் பணிவாழ்வு வாழச் செதில வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவுடைய திருப்பெயர் போற்றப்படுவதாக. என்றும் என்றும் எப்போதும் ஆண்டவுடைய திருப்பெயரால் நமக்கு உதவியுண்டு. மண்ணையும் படைத்த ஆண்டவரங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிரி பெற தலையுணர்ந்து ஜபியுங்கள். நன்மை அனைத்திற்கும் ஊற்றம் உறவிடமான இறைவன் உங்களுக்கு தம் அருளை அளித்து தம் அளவில்லாத ஆசை உங்கள் மேல் பொழிந்து இந்த ஆண்டு முழுவதும் உங்களை தீங்கின்றி காப்பாராக. இறைவன் உங்கள் விசுவாசத்தை வளர்த்து நம்பிக்கை உறுதிப்படுத்தி நீங்கள் இறுதி வரை அன்பிலும் மெய்மேலும் நிலைத்திருக்க செய்வாராக. இறைவன் நாள்தோறும் உங்கள் பணிகளை தம் அமைதியில் செம்மறை செய்து எங்கும் எங்கள் உங்கள் மன்றாட்டுகளை செவிசாய்த்து உங்களை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. எல்லாமல்ல சர்வேஸ்வரன் பிதாசுதன் பரிசுத்தாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது.
எல்லோரும் அதே இடத்தில் அமைதியாக அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்தவேல் அன்பார்ந்தவர்களே, நமது அழைப்பை ஏற்று இன்று புனித அந்தோணியாரின் இந்த திருத்தலத்திற்கு வந்து திருப்பலை நிறைவேற்றி நமக்கு ஆசி வழங்கிய நம் பேராயர் அவர்களுக்கு மக்கள் அனைவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய ஆண்டில் பேராயர் அவர்கள் தாங்கள் செய்ய இருக்கும் அனைத்து பணிகளிலும் இறைவனது அருள் ஆசி நிரம்ப பெற்று அவரது பணியை சிறப்பாக செய்ய இறைவன் தமது அருள் ஆசி அவருக்கு நிறைவாக வழங்க வேண்டும். அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்து வழி நடத்தும் அவரை இறைவன் பெயரால் வாழ்த்துவோம். பேராயரை சிறப்பிக்கும் பொருட்டும் அவருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வண்ணமாகவும் அவருக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அதோடு மக்கள் சார்பாக கல்வி நிதியும் அவருக்கு வழங்கப்படுகின்றது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மெர்சி நெட்வொர்க் அவர்கள் திருப்பலியை வீடியோ எடுத்து லூர்தன்னை டிவி வழியாக ஒளிபரப்பு செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது மக்கள் பேராயர் அவர்களுக்கு கல்வி நன்கொடை கொடுக்க விரும்புகின்றவர்கள் வந்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இந்த புதிய ஆண்டினுடைய வாழ்த்துக்களையும் ஆசிரியம் தெரிவித்துக் கொள்கின்றேன். விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் எல்லோரும் சௌக்கியமுடன் சந்தோஷமுடன் அமைதியுடன் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நம்முடைய நெல்லித்தொப்பு பங்கு இந்த அந்தோணியார் திருத்தலத்திலே மிக சிறப்பான முறையிலே பணிபுரிய நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கும் உதவி பத்ன தங்கி அவர்களுக்கும் பங்கு பெற உறுப்பினர்கள் பக்த சபினர்களின் எலிமெண்கள் உங்கள் எல்லோருக்கும் அந்தோணியார் பக்தர்கள் உங்கள் எல்லோருக்கும் தனிப்பட்ட வாழ்த்துக்களையும் ஆசிரியம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்தோணியாருடைய திருத்தலத்தில் ஒரு அருமையான குயர் இருக்கிறது. அந்த குயருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் ஆசிரியம் தனிப்பட்ட முறையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இறை மக்கள் எல்லோரும் இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு மாதத்திலும் முதல் செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியார் தனிப்பட்ட முறையில் மகிமைப்படுத்த இங்கு நாம் நிறைய வருகின்றோம். ஆண்டு முழுவதும் நாம் கடவுளுடைய அன்பிலே நிலைத்திருக்க தனிப்பட்ட முறையிலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உலக அமைதிக்காக ஜபிப்போம், இந்த நாட்டிற்காக ஜபிப்போம். இந்த நம்முடைய நாட்டிற்கு அதிகமாக தேவைப்படுவது மனித நேயம் அலர வேண்டும். மக்கள் எல்லோரும் எந்த நம்பிக்கை கொண்டிருந்தாலும் மத நல்லிணக்கம் சிறப்பாக அமைய வேண்டும். நம்முடைய நாட்டிலே ஒற்றுமை ஒருமைப்பாடு இருக்க முடியாது, ஜெபிக்க வேண்டும். நாம் எல்லோரும் கடவுளின் அன்பு பிள்ளைகளாக, பாரத தாயினுடைய அன்பு பிள்ளைகளாக, அருமையான சகோதர சகோதரிகளாக அன்பிலும் ஒற்றுமையிலும் வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். பிதாசுடன் பரிசுத்தாவின் பெயராலேயும் ஆண்டவரங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல சர்வேஸ்வரன் பிதா சுதன் பரிசுத்தாவுங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் இங்கே வரும்போது கொஞ்சம் பொறுமையாக வருவது எல்லோருக்கும் நல்லது. நல்லது நடக்கும், நல்லது நடக்கும்.